இந்த வழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுளோட கீவேர்ட் பிளானரில் வந்து கேம்பெயின் ரன் பண்ணாமல் எப்படி நம்ம சைன் அப் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். எங்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி கூகுளோட கீவேர்ட் பிளானர் வந்து நான் சைன் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடைசியில் எல்லா செட்டிங்ஸுமே ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் பேமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் வந்து எனக்கு வந்து காட்டுது. பேமெண்ட் பண்ணால் தான் இந்த கூகுளோட கீவேர்ட் பிளானரை நான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து கேம்பெயின் ரன் பண்ணாமலே, நீங்கள் வந்து கிரியேட் பண்ணாமலே கூகுளோட கீவேர்ட் பிளானர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூகுளில் போயிட்டு கூகுள் கீவேர்ட் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கோ டு கீவேர்ட் பேனர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் போனாலும் சரி, அடுத்தடுத்து இதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும், உங்களுடைய வெப்சைட்டோட டீட்டெயில் வந்து கேட்கும், யூஆர்எல் வந்து கேட்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த ஆட்ஸோட இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் செட்டிங்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மார்சிவான் மெயின் அட்வர்டைசிங் கோல் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செட்டிங்ஸ் தான். ஸோ அடுத்தடுத்து போகிற ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டோட பேர், அதனுடைய ஹெட்லைன் என்ன இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில் கேட்டு கடைசியில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே பட்ஜெட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேமெண்ட் ஆப்ஷன் போகும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏதோ ஒரு கார்டு கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரியான செட்டிங்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஃப்ரீயாக நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இதில் ஏதாவது ஒரு செட்டிங்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிட்டு நீங்கள் வந்து கடைசியில் அந்த பேமெண்ட் செக்ஷன் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துடுங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பக்கத்தில் இந்த பட்டனு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்குன் இருக்கும். ஸோ அந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்களோ அது பேக்கில் நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்விட்ச் டு எக்ஸ்பர்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை, எது கிளிக் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே உள்ள எக்ஸ்பர்ட் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் வித்தவுட் ஏ கேம்பெயின், இதுலேயும் எந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை, கிரியேட் அன் அக்கௌண்ட் வித்தவுட் கேம்பெயின் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இந்தியா டைம் ஜோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், கரன்சி வந்து ருபீஸ் எடுத்துக்கும், சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கீவேர்ட் பிளானர் அதாவது கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து சைனப் வந்து ஆயிடுச்சு, கங்க்ராட்ஸ் யூ ஆர் ஆல் டன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட், கூகுளோட அஃபீஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்கள் சைன் அப் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட கீவேர்ட் பிளானர் பேஜ் வந்து போவீங்க. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக கீவேர்டு வந்து என்ன கொடுத்து எந்த பேஜில் வந்திருக்கோம்னா கீவேர்ட் பிளானர் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்ததுனால சைன் அப் பண்ணோடனே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட கீவேர்ட் பிளானர் அந்த கீவேர்டு சர்ச் பண்ணக்கூடிய பேஜில் தான் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்து லேண்டிங் ஆகும் சைன் அப் பண்ண உடனே. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் கீழே இந்த இடத்துல வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான கீவேர்டு சர்ச் பண்ணக்கூடிய அந்த பேஜ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். அது மாதிரி ஸோ இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூகுளோட கீவேர்ட் பிளானர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் நீங்கள் இதில் போனாலும் உங்களுக்கு வந்து கீவேர்ட் பிளானர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த பேஜ் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ டிஸ்கவர் நியூ கீவேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கீவேர்ட் தேவை அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்மந்தமான யூடியூப் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்ப்ரஸ் சம்மந்தமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து வேர்ட்ப்ரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வேர்ட்ப்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவையும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.